மதிய வணக்கம். 14வது கருத்தரங்கு அகில உலக பேரவை ஜோதிடம் நடத்தும் மேடம் கிருஷ்ணவேணி அம்மா என்னை நட்பு ரீதியாக இங்கே வரவழைத்து என்னை பேச வாய்ப்பு கொடுத்த அவருக்கு மிகவும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகும் தலைப்பு பார்த்திங்கன்னா, திருமணத்தடை ஏன் அமையுது, எதனால், எந்த ரீதியான அமைப்பிலெல்லாம் திருமணத்தடை வருது, அடுத்தது அதுக்குண்டான பரிகாரங்கள் பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஏன்னா முக்கியமாக திருமணத்தடை, அதை சார்ந்த எல்லா தடைகளும், புத்திரதோஷம், திருமணத்தடை இருந்தாவே புத்திரதோஷம், பித்ருதோஷம், மாங்கல்ய தோஷம், புனர்பு தோஷம், இணைவு, கிரக இணைவு தோஷம், இது அனைத்துமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது. முதல்ல இந்த திருமண தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் அடிப்படையில் சுக்கிரன், ஒரு பெண்ணுக்கு சுக்கிரனும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனும் கலஸ்திரகாரனாக நம்ம கருதப்படுகிறது. அப்போ அந்த கிரகம் முன்னும் பின்னும், அந்த கிரகத்திற்கு முன்னும் பின்னும் பாப கிரகங்கள் இருந்தால், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த கிரகத்துக்கு முன்னும் பின்னும் பாப கிரகங்கள் இருந்தால் இது கலஸ்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாப கிரகங்கள் இருந்து அந்த கலஸ்திரகாரனும் வலிமை இழந்து இருந்தால் அவங்களுக்கு திருமணமே நடக்காது. இது நிறையா பேர் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏன் திருமணம் நடக்கலை, 40 வயசு வரைக்கும் ஏன் திருமணம் நடக்கலை, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த கிரகங்கள் வலிமை இல்லாமலும் முன்னும் பின்னும் பாப கிரகங்கள் இருக்கிறதும் இதனுடைய அடிப்படை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பகவான், சனி பகவான் கடகத்தில் இருந்தாலே எல்லாத்துக்குமே திருமண தோஷம் ஏற்படும், திருமண தோஷமும் ஏற்படும், புத்திர தோஷமும் ஏற்படும். அப்போ இந்த திருமண தோஷம் கடகத்தில் ஏன் சனி பகவான் இருந்தால் அப்படின்னா, கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சனிக்கும் சேர்க்கை புனர்பு தோஷம்ங்கிற ஒரு தோஷத்தை விளைவிக்கிறது. அப்போ மகர கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் சந்திரனும் சனி சேர்ந்தாலும் சந்திரனுடைய சாரத்தில் சனி பகவான் இருந்தாலும் சனியுடைய சாரத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை சோதிச்சு பார்க்கலாம். இந்த இணைவுகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தோஷம் ஏற்படும், ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் பெண்களுக்கு மட்டுமே விளைவிக்கும், ஏன் ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டால் இருக்குது, அது வேறு விதமாக அவங்களுக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும். அப்போ மாங்கல்ய தோஷங்கிறது 8வது இடம். இந்த 8வது இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மாங்கல்ய தோஷத்துக்குண்டான ஒரு வீடாகும். அப்போ அந்த வீட்டில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் அதுலேயும் உச்சம் ஆட்சி பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தோஷம் அதிகமாக கொடுக்கும். அந்த கிரகங்களை ஒரு நல்ல கிரகங்கள் அப்படின்னா புதன், குரு, பார்வை இருந்தால் அந்த வீரியம் குறையுமே ஒழிய தோஷத்திலேருந்து விடுபட முடியாது, சரிங்களா. அப்போ அந்த இடத்துக்குரிய காரகன், இப்போ சூரியன் வந்து கன்னியில் இருக்காரு, சூரியன் விருச்சிகத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துக்குரிய புதனையும் செவ்வாயும் சேர்ந்து பாதிக்கும். 8வது இடத்துல இருந்தால் அந்த கிரகத்தை சேர்ந்து பாதிக்கும். அதே 8வது வீட்டில் 7வது பாவ அதிபதி, இப்போ ஒரு கால புருஷத்துக்கு 7வது பாவ அதிபதி இல்லை அவங்க லக்னத்துக்கு 7வது பாவ அதிபதி அந்த 8வது இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இருந்து அந்த இடம் நீசமாகவோ இல்லை அந்த பாப கிரகங்களோடைய கூட்டுச்சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு திருமணம் தடை நிச்சயம் உண்டு, அதில் திருமணமே ஆகாத ஒரு அமைப்பு கூட அவங்களுக்கு உண்டு. அடுத்தது 2வது இடம், 7வது இடம். இந்த 2வது இடம், 7வது இடம் இந்த 2 இடமே நம்மளுக்கு, இது வாக்குஸ்தானம், இது வந்து கலஸ்திரஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்தையும் செவ்வாய் ராகு உச்சம் பெற்று பார்க்கக்கூடாது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாயும் ராகுவும் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று பார்த்தால் அது திருமண தோஷம். ஏன்னா அவங்களோட வீரியம் நேரடியான வாக்குஸ்தானத்துக்கும் 7வது அதிபதியான கலஸ்திரஸ்தானத்துக்கும் அது வந்து விழுகுது. அப்போ இந்த ஸ்தானத்துக்கும் அவங்களுக்கு திருமண தடை, புத்திர பாக்கிய தோஷமெல்லாம் கண்டிப்பாக உண்டு செய்யும். அடுத்தது 2, 4, 5, 7, 8, 12 இந்த கிரகங்கள் இந்த இடத்துல ராகு கேது இருந்தால், 2, 4, 5, 7, 8, 12 இடத்துல ராகு கேது இருந்தாலும் நம்மளுக்கு உண்டான திருமண தோஷம் அது
உண்டு. அப்போ இந்த திருமண தோஷம் ஏன் ராகுக்கேது இத்தனை இடங்களில் இருந்தால், மொத்தமே 12 கட்டங்கள் இத்தனை இடத்துல இருக்குன்னா, கண்டிப்பாக ராகுக்கேது என அமைப்பு படி 2 வாக்குஸ்தானம், 4 ஒரு குடும்பஸ்தானம், அப்போ 7 கலசரஸ்தானம், 8 மாங்கல்யஸ்தானம், 12 நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு முடிவு பெறக்கூடிய ஒரு மோட்சஸ்தானம். இந்த இடத்துல ராகுக்கேது இருந்து அதனுடைய அமைப்பு வலிமையாக இருந்தால் உங்களுக்கு திருமண தோஷம் உண்டு பண்ணும். அடுத்தது பித்ருதோஷம், ஒரு பித்ருதோஷம் இருந்தாலும் திருமண தடை. பொதுவாக உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கும்பாங்க, அப்போ பித்ருதோஷத்துக்கும் திருமணத்து தடைக்கு என்ன உங்களுக்கு ஒரு இணைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுடைய சாபம். நம்ம 3 தலைமுறைக்கு முன்பு இன்னைக்கு அப்பா செய்த வினை நம்மளை இன்னைக்கு பாதிக்காது. 3 தலைமுறைக்கு முன்பு இருந்த ஒரு வாழ்க்கை நடைமுறை தான் இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ பித்ருதோஷம்னாவே முன்னோர்களுடைய வம்சாவளி. அப்போ இன்றைக்கி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி ஒரு 4 தான் இருந்தாங்க, 2 கல்யாணமும் அவங்களுக்கு நிலைக்கலை, இப்படியெல்லாம் சொல்கிறதுலாம் பித்ருதோஷமுடைய ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் செல்லும். அப்போ இந்த பித்ருதோஷமுடைய அமைப்பு படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் வந்து நல்ல திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். வந்து பித்ருதோஷத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு திதி தர்ப்பணம். இவங்களுக்கு திருமணமே நடக்காது. திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கலை, அவங்களோட வாழ்க்கையில் திருமண சந்தோஷம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த இடத்துல ராகுக்கேது இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பித்ருதோஷம் உண்டான ஒரு ஜாதகக்காரர்களுக்கு தான் திருமணமே நடக்காத ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவங்க என்ன பண்ணணும், இந்த எனக்கு வந்து 40 மேலே இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா, 2 தாரத்துக்குடைய பெண்ணோ ஆணையோ தான் அவங்க திருமணம் பண்ணணும். ஒரு ஊனமுற்ற அப்படின்னா ரொம்பவும் இல்லை, ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்போ வந்து சின்ன ஊனமுற்று ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியாக உடலை குறை இருக்குது, இல்லை அவங்க அனாதையாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே எதுவுமே ஒரு அரவணைப்பு இல்லை, இந்த மாதிரி குறை 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 அந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த பித்ருதோஷம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பலமுள்ளதாக ஆக்கும். ஆனால் அதில் முழுமையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா. அடுத்து அவங்க என்ன பண்ணணும்னா, அம்மாவாசை அப்போல்லாம், அம்மாவாசைக்கு இல்லை மகாலய வச்ச நாட்கள், இந்த நாட்கள் எல்லாம் முன்னோர்களுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு இவங்க முன்னோர்களுக்கு பண்ணலாம், போய் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் முறையாக செஞ்சு வழிபட்டு வந்தால் அந்த வீரியத்திலேருந்து இவங்களுக்கு ஒரு சிறு மாற்றங்கள் உண்டு பண்ணும், சரிங்களா. அடுத்தது இந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து இந்த திருமண தோஷம், இந்த ராகுகேது தோஷம், காலசர்ப தோஷம். இந்த காலசர்ப தோஷம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ராகுகேது இவர்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கிறது. இப்போ ஏதாவது ஒரு கிரகம் என்னமா சொல்லுவாங்க, ஒரு இப்போ என்னுடைய லக்னம், என்னுடைய சனி பகவான் ராகு, இந்த ஏதாவது 9 கிரகத்தில் ஒரு கிரகம் வெளியில் இருக்குது, மற்ற கிரகங்கள் அம்மன உள்ளே இருக்குது, இதுவும் காலசர்ப தோஷமா அப்படின்னா, எந்த கிரகங்கள் வெளியில் இருக்கோ அந்த கிரகங்கள் ராகுக்கேதுவோடைய பிடியில் இருக்கா, ராகுக்கேதுவோடைய பார்வையில் இருக்கா, ராகுக்கேதுவோடைய சாரத்தில் இருக்கா, இப்படி இந்த ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தால் தான் காலசர்ப தோஷம்னு சொல்லணுமே ஒழிய, சும்மா நம்ம எடுத்தோம்னா காலசர்ப தோஷம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ இந்த காலசர்ப தோஷம் ஒரு கிரகம் வெளியில் இருந்து அது வேறு ஒரு கிரகத்தில் உங்களுக்கு வலிமையோட இருந்து இந்த கிரகத்துடைய பார்வை எதுவும் இல்லைன்னா அது காலசர்ப தோஷம் கிடையாது. அப்ப அந்த தோஷத்துல 32 வரைக்கும் யாருக்கெல்லாம் காலசர்ப தோஷம் இருக்கோ அவங்களுக்கு 30 மேலதான் முன்னேற்றம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 30 அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழிமுறை தான் பண்ணுவாங்களே ஒழிய, முன்னேற்றம்ங்கிறது 32-30 மேலதான். அப்ப ஒரு தோஷம் 30-32 வரைக்கும் இருந்து காலசர்ப யோகமா எப்ப மாறுதுன்னா, 64 வரைக்கும், 32-64 வரைக்கும் அவங்களுக்கு ஒரு யோகமா மாறுது. அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்குவாங்கன்னா, இந்த 30 வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு விதிமுறையே தெரியாது, பிளாங்கா இருப்பாங்க. அது தொட்டு இதை தொட்டு எல்லாத்துலேயும் அப்பப்போ அங்கங்க தொடுவாங்க. கரெக்டா அந்த 30 போது அவங்களுக்கு இதை தான் செய்யணுங்கிற ஒரு தீர்மானம் வரும். ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த தொழிலையும் அப்படிதான், அதுவரை
வரைக்கும் செஞ்சிட்ருக்கிற தொழிலை விட்டு திடீர்னு ஒரு தொழிலை அவங்க ஆட் பண்ணுவாங்க, அதில் அவங்க அமோக வளர்ச்சி அடைவாங்க. அப்போ கால சர்ப தோஷத்தில் இருக்கிறவங்க தான் தலைவர்கள் ஆக முடியும். நல்லா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு கால சர்ப தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஆளுமை பெறுவீங்க, அரசியலில் இருப்பீங்க, ஒரு தலைவர்களாக இருப்பீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. இந்த மாதிரி அமைப்புடையவங்க 90% உடையவங்க கால சர்ப தோஷத்தில் தான் இருப்பாங்க. அது வந்து நிச்சயமான ஒரு உண்மை, ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களும் அதே அமைப்பில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆளுமை திறன் வந்து அதிகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனால் அது எப்போ கொடுக்கும்னா 30 வயசுக்கு மேலே தான், புரியுதுங்களா? அப்போ அவங்க அது 64 வயசுக்கு மேலே வரைக்கும் அவங்களுடைய ஆளுமை திறனில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, அது யோகமாக மாறிடும். சரி, இப்போ இந்த இத்தனை தோஷம் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு திருமண தோஷம், அதில் இருந்தால் தோஷம், இதில் இருந்தால் தோஷம் அப்படின்னு. அப்போ இந்த தோஷத்தையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இல்லைங்களா? நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு விஷயங்களும் இருக்குது, பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இப்போ பண்ண முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல செவ்வாய் தோஷம். எல்லாரும் சொல்கிறது செவ்வாய் தோஷம், கலஸ்திர தோஷம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் என்றால் சூடு, புரியுதுங்களா? மெயின் வந்து செவ்வாய் என்றால் என்ன பொறுத்த அளவுக்கு, செவ்வாய் என்றால் சூடு. அப்போ பெண்ணுக்கு தான் அந்த செவ்வாய் தோஷம் விளங்கும். அப்போ ஒரு சூடும் ஒரு ஒரு குளிர்ந்த தன்மை ஆட் ஆகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீரியம் வரவே வராது. அப்போ ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது வந்து ஒரே மாதிரியான இணைவுகள் வரக்கூடியதை தான் இணைக்கணும். அதுனா அப்போ செவ்வாய் சூடு என்ன பண்ணும், விந்தணுக்களை நீக்க செய்யும். திருமணத்தில் அவங்களுக்கு நல்ல திருப்தி ஏற்படாது. அதனால இந்த தோஷத்தையெல்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுக்கும். அப்போ அந்த செவ்வாய் தோஷத்தை நம்ம வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, ராகு வேளையில், செவ்வாய் ராகு வேளையில் பார்த்தீங்கன்னா, செவ்வரளிப்பூ இதை நீங்கள் மாலையாக தொடுத்து முருகனுக்கு நீங்கள் வழிபட்டால் மிகுந்த சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். ஏன் செவ்வரளிப்பூ அப்படின்னா, அதுக்கு நல்ல ஒரு விசேஷம். இப்போ கல்யாண பூன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இதில் மஞ்சள் கலர் பூ இருக்கும். இப்போ அரளிப்பூ காமனான ஒரு விஷயம், கல்யாண பூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு டிப்ஸு. இந்த நம்ம அந்த காலத்தில் இந்த மொட்டடிச்சு விளையாடுவாங்க, ஒரு மஞ்சள் கலர் பூ சொல்லுவாங்க, எல்லா ரோட்லையெல்லாம் இருக்கும். அதைய மாலையாக கட்டி ஆண்கள், மெயின் வந்து ஆண்கள் மாலையாக கட்டி 7 வாரம் போட்டு வந்தால் அவங்களுக்கு திருமண தோஷம் நிவர்த்தியாகும். ஏன்னா அதுக்கு பேர் கல்யாண பூ. அப்போ இந்த செவ்வரளி பூ அப்படிங்கிறது முருகனுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு பூ. இதைய மாலையாக தொடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னா, ராகு வேலை, ஏன் ராகு, ராகு தான் தனங்கள் செய்யக்கூடியவர். அப்போ அந்த ராகு வேலையில் முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது அது எதிர்மறை நல்ல விஷயங்களை நிலையாக நிறுத்தி கெட்ட விஷயத்தை நம்மளுக்கு தகர்த்தெடிஞ்சிடும். அடுத்தது ராகு கேது தோஷம். ராகு கேது தோஷம், நாக தோஷம் ரெண்டுமே ஒன்று தான், இல்லைங்களா? அப்போ இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது லக்னத்துக்குள்ளே ராகு இருந்தாலும் ரெண்டில் இருந்தாலும் தோஷம். லக்னத்துக்கு கேது ரெண்டில் இருந்து லக்னத்தில் கேது இருந்தாலும் ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க. இந்த தோஷம் ஏற்பட்டால் துர்க்கை அம்மனுக்கு நான் தோஷத்துக்கு உண்டான அமைப்பே கலஸ்தரம்னாவே 7, எது எடுத்தாலும் 7 இதை தான் நீங்கள் செய்யணும். 7 வாரம், 7 மாதம், 7 நாட்கள், இந்த 7 தான் சப்த கன்னியர்கள். இந்த சப்த கன்னியர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலமாக இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பெற்றால் மட்டுமே திருமணம், குழந்தை வாய்ப்பு இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ துர்க்கை அம்மனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை அல்லது காளிக்கு நல்ல எண்ணெய் தீபம், இந்த எள்ளு தீபம் போடணும்னு சொல்லுவாங்க. மக்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க, எள்ளு தீபம் போடக்கூடாது. எள்ளில் தான் நல்லெண்ணெய் உருவாகுது. அப்போ எண்ணெயாக தான் நம்ம உபயோகப்படுத்தணுமே ஒழிய ரா மெட்டீரியல் உபயோகப்படுத்தக்கூடாது. அது தவறான கருத்தாக போகுது. அப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வரும்போது உங்களுக்கு இந்த ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் நீங்கள் பண்ணுறது மிகவும் விசேஷம். அடுத்தது கிரகண தோஷம். கிரகணம் அப்படின்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். இப்போ இந்த கிரகணங்கள் உருவாகுது இல்லைங்களா, அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த டைமில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க ஜனன காலத்தில். அப்போ கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் முன்னும் பின்னும், முன்பு ஒரு 7 நாட்கள், பின்பு 1 நாட்கள், நடக்கிறதுக்கு முன்னாடி 7 நாட்களுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தாலும் சரி, நடந்ததுக்கப்புறம் 7 நாட்களுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தாலும் சரி, இது கிரகண தோஷம் உண்டு பண்ணும். இந்த கிரகண தோஷம் உண்டு பண்ணக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே அந்த திருமண வயதில் திருமணம் மிக மிக தடைப்படும்.
இந்த தோஷத்துக்கு வந்து மிக மிக தடைப்படக்கூடிய ஒரு திருமண தோஷம். எல்லாரும் வந்து செவ்வாய் ராகுவும் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ கிரகண தோஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த திருமண தோஷம் உண்டு பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த தோஷத்துக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ராமஜெயம், எல்லாரும் அந்த காலத்தில் ராமஜெயம் எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரியாமையே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிரகணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் ராமர். அப்போது இந்த ராமஜெயம் எழுதுறதோ இல்லை ராமநாமம் பாராயணம் பண்ணுறதோ அவங்களுக்கு விசேஷமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். இது இந்த கிரகண தோஷத்தோடைய அடிப்படையான விஷயம். அடுத்தது புனர்பு தோஷம். புனர்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தோஷத்திலேயே மிகவும் உயர்ந்த தோஷம் அப்படின்னு ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது புனர்பு தோஷம். அப்போ இந்த புனர்பு கைக்கு எட்டி வாய்க்கு எட்டக்கூடிய அமைப்பை டக்குன்னு தட்டி பறிக்கிறது தான் புனர்பு தோஷம். இந்த புனர்பு தோஷம் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன முதல்ல சந்திரன் சனி சேர்க்கை, கடகத்தில் சனி பகவான் சந்திரன் வீட்லேயோ சந்திரன் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதோ இல்லை இவங்க இரண்டு பேருடைய நட்சத்திரத்தில் இரண்டு பேருமே இருக்கிறதோ, இது எல்லாமே புனர்பு தோஷம். உங்கள் வீட்டில் ஒருத்தர் புனர்பு தோஷத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 27 மேலே பெண்கள், 27 மேலே தான் திருமணம் நடக்கும். இந்த திருமணம் நடந்து 7 மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். இது நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு உண்மை. புனர்பு தோஷம் நடந்து இளைய வயதில் திருமணம் பண்ணாதீங்க. 27 மேலே பெண்களாக இருந்தாலும் அந்த வயசுக்கு மேலே திருமணம் பண்ணி அந்த காலத்தில் இருந்து 7 வரைக்கும் நிறைய பரிகாரங்கள், நிறைய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இது போயிட்டு வந்தால் அவங்க விபத்துலேருந்து தப்பிப்பாங்க. ஏன்னா புனர்பு தோஷம் விபத்து ஸ்தான தோஷம், இது என்னைக்கு இருந்தாலும் பாதிச்சிடும். அப்போது ஒரு இழப்பையே கொடுக்கக்கூடிய தோஷம் புனர்பு தோஷம். அப்போ இந்த தோஷத்துக்கு ஒரு புக்கே இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இந்த தோஷத்துக்குடையவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணம் நடந்தால் 7 அவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, நீர்நிலையில பரிசல்ல போகிறது, கப்பலில் போகிறது, இந்த நீர்நிலையில் டைவ் அடித்து ஸ்விம் பண்ணுறது, நீர்வீழ்ச்சியில் விளையாடுறது, இது எல்லாம் ஜாக்கிரதையாக செய்யணும். ஏன்னா இந்த புனர்பு தோஷம், இது நீர், இது முதலை, புரியுதுங்களா? அப்போ முதலை என்பது சேறு, நீர் கடகம் என்பது பார்த்திங்கன்னா அது கடல் தண்ணி. நம்ம மீனத்தை தான் கடல் தண்ணியும் போகும், ஆனால் நம்ம கடகத்தையும் கடல் தண்ணி. நம்மளுடைய நீர்நிலையை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சேறு, ஒன்று கடல், ஒன்று நதி. அப்போ அந்த சேருக்குடைய அமைப்பும் நீருக்குடைய அமைப்பும் இரண்டும் சேரும்போது என்ன தான் தண்ணி சேத்துல ஊற்றினாலும் ரொம்ப இலகாது. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. உடம்பில் ரத்தம் சுண்டும் முதல்ல, அடுத்தது பாலித்தீமியான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து ஒரு நோய். பாலித்தீமியானா ரத்தத்தை கெட்டிப்படுத்தக்கூடியது. அப்போ இந்த ரத்தத்தை கெட்டிப்படுத்தக்கூடியது எதெல்லாம் ஒன்றா, புனர்பு தோஷத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே உடம்புல இப்போ வந்து பெண்களுக்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே அவங்களுக்கு 17 இருந்துச்சுன்னா ரத்தம் கெட்டி அடர்த்தி அதிகமாகிறது. ஆண்களுக்கு 17 தான் ஹையஸ்ட்டு, அவங்களுக்கு 22 வரும், அதெல்லாம் அடர்த்தி. இந்த அடர்த்தி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பிளட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு அதிகமாக பிளட் இருக்குது, ரொம்ப சந்தோஷம் படவே கூடாது. போதும் அளவான பிளட் இருந்தால் தான் அவங்களுடைய ஓட்டம் சீராக அமையும். அப்போ 13 மேலே ஒரு பெண்களுக்கு பிளட்டு நிறையா இருந்துச்சுன்னா உடனடியாக அதுக்கு என்ன பண்ணணும், இந்த அடர்த்தியை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா இந்த ரீதியான ஒரு அமைப்பில் இவங்க மாட்டிக்குவாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த புனர்பு தோஷம் எங்கேயெல்லாம் நிவர்த்தி பண்ணுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும், ஓகே. அடுத்தது மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு நான் சொன்னேன், 8 இடம்தான் மாங்கல்ய தோஷம். அப்போது சூரியன் அங்கே இருந்தால் மிகப்பெரிய மாங்கல்ய தோஷம். சூரியன் இருக்கும்போது என்னென்னா, சூரியன் தான் தலைமை. அப்போ தலைமையவே அவங்க கெடுத்துரும். மற்ற கிரகங்களை விட சூரியன் ரொம்ப மிகவும் வலிமை வாய்ந்தது. அப்போ வெள்ளி தோறும், வெள்ளிக்கிழமை தோறும், மாங்கல்யத்துக்கே வெள்ளி தான் மிக உயர்ந்த ஒரு அமைப்பு. அப்போ வெள்ளி தோறும் 7 காலையில் 8 to 9 ஒரு 8 to 9 வரைக்குள்ள சுக்கர ஓரையில் ஒரு வயசான 7 பெண்கள், வயதானனா ஒரு 50 to 60 மேலே உள்ள ஒரு முதியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். அவங்க கிட்ட சுமங்கலியான ஒரு பொருட்கள், மஞ்சள், குங்குமம், புடவை இதெல்லாம் கொடுத்து அந்த 7 பேத்துக்கு நீங்கள் தானம் செய்யணும். இந்த தானம் எப்போ செய்யணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். 7 அந்த 7 எண்ணிக்கை வருகையில் வெள்ளிக்கிழமை தோறும் 7 பெண்களுக்கு
ஏழு வாரம் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிராம் இல்லை அரை கிராம் மாங்கல்யம் வாங்கி உங்கள் கழுத்தில் கட்டி அதையே நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை விநாயகருக்கோ முருகருக்கோ போடணும். இந்த கம்பம் வச்சு, இப்போ கம்பம் வச்சு மாரியம்மன், எக்ஸாம்பிளுக்கு மாரியம்மன் கம்பம் கட்டி மாரியம்மன் திருவிழா பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு நீங்கள் வேண்டிடக்கூடாது. முக்கியமாக நிறையா பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்பம் வச்சு மாரியம்மன் திருவிழா பண்ணுற கோயிலை போய் வேண்டுவாங்க. என்ன வேண்டுறாங்க அப்படின்னா, அங்கே திருமணம் ஆகிறது இல்லை வேண்டுறது, நீங்கள் என்ன வேண்டாலும் வேண்டலாம், ஆனால் அந்த இடத்துல இந்த மாங்கல்யத்தை போடக்கூடாது. ஏன்னா அந்த கடைசி நாள் அப்படிங்கும்போது அந்த அம்மன் வெள்ளை புடவையில் இருப்பாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு நம்ம இது பண்ணாமல் உங்கள் குலதெய்வம் முருகன் விநாயகருக்கு வேண்டி அந்த மாங்கல்யத்தை நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய புது மாங்கல்யத்தை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா இந்த தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு 80% நிவர்த்தி ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக இணைவு தோஷம். கிரக இணைவு தோஷம், இந்த கிரக இணைவு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தில் இந்த சேர்க்கை இருந்தனால தான் உனக்கு இந்த பிரச்சனை, இதனால தான் உன் கணவன் உன்னை விட்டு போயிட்டாங்க, இதனால தான் நீங்களும் அவர் பிரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்போ இந்த கிரக இணைவுக்கு அதிபதி அஷ்டமி. அப்போ தேய்பிர அஷ்டமி நாளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் தேய்பிர அஷ்டமியில் வரக்கூடிய பைரவருக்கும் நீங்கள் வழிபாடு செய்யணும். அஷ்டமியில் ஏன் அஷ்டமி, தேய்பிர அஷ்டமிக்கு பைரவரோட வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பைரவர் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். அப்போது அஷ்டமினா ஏன்னா நம்மளுடைய தெய்வங்கள் சில கட்டுப்பாட்டுக்குள்ளே ஸ்டக்காக அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய நாள் தான் அஷ்டமி. அந்த நாள் எந்த விஷயங்களும் செய்யக்கூடாதுங்கிறது தான் இதோடைய காரணம். ஏன்னா அவங்களுடைய முழுமையான ஒரு அமைப்பு கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல யார் வலிமை பெறுறாங்கன்னா பைரவர். அவர் தான் காலந்தோறும் ஒரு நிமிடம் ஒரு நொடி எந்த விதத்திலையும் அவர் வந்து எந்த அடைப்புகளையோ இல்லை எந்த காலகட்டத்தில் இந்த பார்வை குறைவாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கிரக அமைப்பு படி, இந்த கிரக இணைவுப்படி பைரவரை வந்து தேய்பிர அஷ்டமியில் அந்த கிரக இணைவு உள்ள ஒருத்தருங்க வழிபட்டால் மிகவும் உத்தமமான ஒரு அமைப்பை ஏற்படும். அப்போ இதில் என்ன அவங்க போய் அங்கே செய்யணும்னா, எல்லோரும் சொல்கிறாங்க பூசணிக்காயில் நீங்கள் விளக்கு போட்டுவாங்க, தேங்காயில் விளக்கு, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் நல்ல ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லை நெய் தீபம் போட்டு நீங்கள் விளக்கு போட்டு, இல்லை பஞ்ச தீபம் இருக்கு இல்லைங்களா, பஞ்ச எண்ணெய்கள் ஊற்றி தீபம் போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கிரக இணைவு எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்திப்படும். அடுத்தது திதி சூன்யம். எல்லாரும் கேள்விப்படுறது திதி சூன்யம். திதி சூன்யத்துக்கும் திருமண தடை இருக்குது. இந்த திதி சூன்யம் பெற்றால் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கணும். அப்போ அந்த திதி சூன்யம் பெற்ற அமைப்பு உடையவங்களும் என்ன பண்ணணும்னா, என்ன திதி சூன்யம், 7ஆம் இடம் திதி சூன்யம், 2ஆம் இடம் திதி சூன்யம், 8ஆம் இடம் திதி சூன்யம், 4ஆம் இடம் திதி சூன்யம், 11ஆம் இடம் திதி சூன்யம், இது எல்லாம் தான் குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அமைப்பு. அப்போ இந்த இடங்கள் இருக்கக்கூடிய திதி சூன்யம் நம்மளுக்கு அமைஞ்சிட்டா அந்த கிரகங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வலிமை குறைவு. எந்த நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் வலிமை குறைவாக தான் இருக்கும். அப்போ இந்த திதி சூன்யம் ஏற்பட்டக்கூடிய அமைப்பு நான் சொன்ன அந்த 2, 4, 7, 8, 11 இருக்கக்கூடிய அமைப்பு வரும்போது நீங்கள் திருச்செந்தூர் முருகரை போய் நீங்கள் கும்பிட்டு வர்றது மிகவும் சிறப்பு. அடுத்தது விஷ கன்னிகா தோஷம். விஷ கன்னிகா தோஷம் மிக மிக உயர்ந்த நம்மளுக்கு ரொம்ப பாதிப்புடைய தோஷம். அப்போ இந்த விஷ கன்னிகா தோஷம் என்ன அப்படின்னா, 1, 2, 7, 8 ஆகிய பாவங்கள் எல்லாமே கெட்டு போகிறது. 1ஆம் இடம் கெட்டுறது, 2ஆம் இடம் கெட்டு போகிறது, 7ஆம் இடம் கெட்டு போகிறது, 8ஆம் இடம், இந்த 4 இடங்களுமே கெட்டு போய் அந்த கிரகத்தில் சுக்கரனும் வலிமை இழந்துட்டாங்கன்னா அது விஷ கன்னிகா தோஷம். இவங்க திருமணம் செய்யாதது ரொம்ப நல்லது. ஒரு திருமணம் செஞ்சாலும் அந்த குடும்பத்திற்கு அவங்க சரி வரமாட்டாங்க. அதில் மாமனாரோ மாமியாரோ பாதிப்பாங்க, நாத்தனார் இவர்கள் எல்லாமே பாதிப்பாங்க. அப்போ இவங்க ஒரு வாழ்க்கையை மறைமுகமாக தான் எடுத்துக்கணுமே ஒழிய நேரடியான திரும வாழ்க்கைக்கு இவங்களுக்கு உகந்ததாக கிடையாது. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் நிறையா இருக்குது. எனக்கு கொடுத்த அமைப்பில் டைமில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பரிகாரமும் எதனால் இந்த தோஷங்கள்லாம் ஏற்படுதுங்கிறத நான் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் என்னால் சொல்ல விளக்கம் கொடுக்க முடிஞ்சுது. என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, கோவையிலிருந்து. என்னுடைய ஃபோன் நம்பர் 9944555797. இந்த தோஷங்களை எந்த விதமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக கிரக தோஷங்கள் திரும்ப